ஜெட்ரே வர்சஸ் ஸ்டிங்ஃப்ளை. இந்த ரெண்டு ஏலியன்ஸோட பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்லாம் கம்பேர் பண்ணி இது ஜெயிக்கும் அப்படின்றத வீடியோட எண்ட்ல நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜெட்ரேவோட பவர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஜெட்ரேவோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதோட மெயின் பவரே அதோட நியூரோ ஷாக் தான். அதை தாண்டி அதனால் ரொம்ப வேகமாக பறக்க முடியும். ஸ்டிங்ஃப்ளையோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதோட மெயின் பவரே அதோட ஸ்லைம் தான். அதை தாண்டி இதனாலையும் ஜெட்ரே மாதிரியே பறக்க முடியும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஏலியன்ஸை பொறுத்தவரையில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஜெட்ரேவுக்கு நியூரோ ஷாக்கு, ஸ்டிங்ஃப்ளைவுக்கு ஸ்லைமு. இதை தாண்டி ரெண்டு ஏலியன்ஸுக்குமே காமனான ஒரு பவர் இருக்கு, அதுதான் பறக்கிறது. இந்த ரெண்டு ஏலியன்ஸுக்குமே காமனாக இந்த ஒரு பவர் அப்படின்றது இருந்தாலும் ஜெட்ரேவோட ஸ்பீடு அளவுக்கு ஸ்டிங்ஃப்ளையால் ஈடுகொடுக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெட்ரே அப்படின்றது ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்த ரொம்ப ரொம்ப ஸ்பீடான ஒரு ஏலியன். ஜெட்ரேவோட நியூரோ ஷாக்கையுமே ஸ்டிங்ஃப்ளையோட ஸ்லைமோட கம்பேர் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஜெட்ரேக்கு தான் அதிக அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஜெட்ரே ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரேட் யூன்ட்.